ज्ञानानन्दमयम् देवम् विह्वलस्फटिकागतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् நெடுமதில்புடைசூழையொத்தியன்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி விண்ட விரோன் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண்ணுவதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கலும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சு கூடம் தன்னுடைய கண் முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காமுனாளே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயரோ வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதரம் மலனே வேங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞானச் சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அற்புதமான அடித்தளங்கள் ஆயிரம் பாதுகா சகஸ்ரம் நாத பத்ததி என்பது ஒளிப்படலம் நாதப்படலம் முடிந்து பதினைந்தாவதாக மணி ஒளிப்படலம் ரத்ன சாமானிய பத்ததி என்ற பகுதியை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு அழகான சிந்தனை கருத்து மிகச்சிறந்ததாக அமைகிறது. மாதுளம் பழத்திலே எப்படி ஒவ்வொரு முத்தாக அதற்கு ஒரு பகுதியை ஒதுக்கி எம்பெருமானுடைய பிரகதியின் படைப்பு இருக்கிறதோ அதுபோல ஆயிரம் பாசுரங்கள் ஆயிரம் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அற்புதமான பன்னியுரைக்கில் பாரதமாம் சொல்வது போல அவரவர்களுடைய ஞான விகாசத்தை பொறுத்து சக்தியை பொறுத்து அதை விசேஷமாக அனுபவிக்க முடியும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கத்தனை தூரும் அறிவு என்ற நிலையிலே அமைகிறது. 481வது பாசுரம் இப்பொழுது அந்த மணியினுடைய பாதுகையினுடைய சொரூபம் நிறைய மணி விளக்குகளாக ஞான தீபங்களாக ஞான சுவர்களாக ஞான கொழுந்து கொழுந்துகளாக தொலைவிலிருந்து பார்க்கும்போது காட்சியளிக்கிறது. அந்த பாதுகா மணிகள் ஒளியும் உண்டு. ஏற்கனவே ஒளியை பார்த்தோம். இப்போது அந்த தொடர்ச்சியாக ஒளியை பார்க்க இருக்கிறோம். ஒளிப்படலம் முடிந்தது, ஒளிப்படலம் தொடங்குகிறது என்னோட சொல்லலாம். அரங்க நவனடித்தலமி அற்புதமணி ஒளியே அற்புதமணி ஒளிகளாதாரம் அறிந்தேனே அந்த ரங்கநாத மதல் ஆனந்தம் அடைந்ததனால் அடிமலரின் மயிர்கூச்சே அற்புதமணி ஒளியா. இந்த ஒளிக்கற்றைகள் அந்த சுடர்கள் எப்படியெல்லாம் நம்முடைய கவிதார்க்கிக சிம்மத்திற்கு தோன்றுகிறது என்பதை பார்த்து வருகிறோம். அரங்கநவனடித்தலமே அற்புதமணி ஒளியே அற்புதமணி ஒளிகளாதாரம் அறிந்தேனே அந்த ரங்கநாத மதல் அந்த ரங்கநாத மதல் அந்த ரங்கநாத மதல் ஆனந்தம் அடைந்ததனால் அடிமலரி மறிக்கூச்சே அற்புதமணி ஒளியம். உலகாங்கிதம் அடைகிறதாம். பாதுகையினுடைய உள்பகுதி வெளிப்பகுதியில் இரண்டை பிரித்துக் கொண்டு இதுவரை நாம் அந்த பாதுகையினுடைய பிரபாவம் பாதுகைக்கும் ராமாவதார காவியத்திற்கும் சிறப்புகள் பலவித ஆசனங்கள் உள்வீதி புறப்பாடு வெளிவீதி புறப்பாடு ஆஸ்தான மண்டபங்கள் இப்படியெல்லாம் அனுபவித்தோம். இப்பொழுது ஒளிகளை பற்றி செவ்மணி ஒளி
பச்சை ஒளி மரகத ஒளி இப்படியெல்லாம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதிலே முதலாவதாக முத்து ஒளி என்று வெண்மையான ஒளி, பொதுவான ஒளியாக அந்த உள்வெளியும் வெளி ஒளியும், உள்ளே இருப்பது ஒளி நாகம் வெளியே வருகிறதாம். அந்த நாகத்தை கேட்ட உடனே அடிமலரின் மயிர் கூச்சே அற்புதமாம் மணி ஒளியாம். அந்த பாதுகாதேவினுடைய உடம்பிலே ஏற்படும் ரோமா புலகாங்கிடங்கள் தான் இந்த மணி ஒளியாக ஒளி கற்றைகளாக வெளிப்படுகின்றன என்று பேசுகிறார். இதை எண்ணி பார்த்து இரும்பு அறிய வேண்டிய நிலைகள். அரங்கணவன் அடித்தளமே அற்புதமாம் மணி ஒளியே, அற்புதமாம் மணி ஒளிகள் ஆதாரம் அறிந்தேனே. இப்படிப்பட்ட இந்த ஒளி கற்றைகள் எப்படி வருகின்றன பார்த்தால், அந்த ரங்கநாத மதலானந்தமடைந்ததனால் அடிமலரின் மயிர் கூச்சி அற்புதம் அமணி ஒளிய. சுவானுபவம் இதையே அப்படியே ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், அந்த பாசுரனுடைய அர்த்தங்கள், பொருள்கள், விரிவுரைகள். அதுபோல இங்கே உள்நாதம், வெளி ஒளி, அதனுடைய ஒளி கற்றையினுடைய வீச்சு, அது மயிர் கூச்சாக இருக்கிறது என்று சொல்லி ரோமாஞ்சனம் என்று சொல்லுவார்கள். அப்படி இங்கே அந்த மணி ஒளிகளை அனுபவிக்கிறார். 482வது பாசுரம். இதிலே அந்த மணி ஒளி கற்றைகளை பற்றி மீண்டும் பேசுகிறார் சுவாமி. அந்தகன் தூதர்கள் வந்திடுவார் அந்திமம் வந்திடும் வேளையிலே, உந்தன் ஒளி கதிர் உயலட்டுமே ஓங்கும் பிரம்பாய் விரட்டுமே. அந்ததன் தூதர்கள் வந்திடுவார் அந்திமம் வந்திடும் வேளையிலே, உந்தன் ஒளிக்கதிர் உயரட்டுமே ஓங்கும் பிரம்பாய் விரட்டுமே. முதலிலே நாதம் அந்த ஒளி ஒளிக்கற்றைகளாக மயிர்கூச்சாக வெளிப்பட்டது என்று பார்த்தோம். இப்பொழுது 482 யம தூதர்கள் வரும்பொழுது இந்த ஒளிக்கற்றைகள் திரம்பாக இருந்து இவன் விஷ்ணுதாசன் அருகே வராதீர்கள் என்று விரட்டிட்டுமே என்கிறார். அந்த தூதர்கள் வந்திடுவார் அந்திமம் வந்திடும் வேளையிலே, உந்தன் ஒளிக்கதில் உயரட்டுமே ஒங்கும் திரம்பாய் விரட்டுமே. திரம்பாக இருக்கிறது, பயத்தை உண்டாக்குகிறது எதிரிகளுக்கு. அமரர்க்கு அரியானே, தமர்க்கு எளியானே என்று பேசக்கூடிய எம்பெருமான் செயல் இது. 483வது பாசுரத்திலே அடுத்து ஒரு அற்புதமாக அந்த ஒளிக்கற்றைகள் சொல்லுகிறார். அழித்தலமே நின்ற அற்புத கிரணங்கள் முடி வழியாய் செல்லும் முக்தனின் பிடியாக, முன்னவனின் உலகுவரை முழுதும் துணையாக செல்வதற்கு உதவும் துணையாகும் கற்றைகளே. அந்த ஒளி கற்றைகளை பார்த்து அது நீளமாக நேராக சென்று கொண்டிருக்கிறது. முதலிலே அதை மயிர்கூச்சி என்று சொன்னார். இன்னும் நீளம் அதிகமாக இருக்கிறது, அது பிரம்பாக இருக்கிறது என்று சொன்னார். இன்னும் நீளம் அதிகமாக இருக்கிறது, எனவே அது வைகுண்ட வாசல் வரை அழைத்துச் செல்லும் கயிறாக இருக்கிறது. அடித்தளமே நிந்த அற்புத கிரணங்கள் முடி வழியாய் செல்லும் முக்தனின் பிடியாக, நடுநாடி வழியாக பிரம்மரந்திர நாடி என்று சொல்வார்கள். முமூச்சவான் ஆத்மாவுக்கு வழிகாட்டக்கூடிய துணையாக இருக்கக்கூடிய, உன் அவனின் உலகு வரை முழுவதும் துணையாக செல்வதற்கு உனையும் துணையாகும் கற்றைகளே. இப்படியாக பிரம்பு என்று சொன்னது இப்பொழுது கயிறாக மாறி அது வைகுண்ட வாசல் வரை அழைத்துச் செல்லக்கூடிய உசாத்துணையாக இருக்கிறது என்று பேசுகிறார். இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் பரிவு என்று சொல்லி அடுத்த 484வது பாசுரத்தை தொடர்கிறார். தயைதான் பாதுகை, பாதுகைதான் தயை என்கிறார். பரமனவன் பாதுகையே பரமதயாநிதியே, பரமனவன் பாதுகையே பரமதயாநிதியே,
பல பலக்கும் நின் ஒளியே பரிதிக்கும் விலகாது பதிந்த இருள் பொக்கிடுமே. சூரியனுக்கு கூட விலகாது, இருளானது அஞ்ஞானமானது. இங்கே மகுல பாஸ்கர சூரியோதயம் என்று சொல்வார்களே அதுபோல இங்கே பார்க்கிறோம். பருதிக்கும் விலகாது, சூரியனுக்கு கூட விலகாது அந்த இருளானது. படிந்த இருள் போக்கிடுமே, காரணம் என்ன? பரிவதனை எண்ணிடியோ பரமணவன் கருணையதே பாதுகையே எனலாமோ. பரமணவன் கருணையதே பாதுகையே எனலாமோ. தயாதேவி என்று சொல்லி சீனிவாசனுடைய தயை பாடிய வேதாந்த தேசிகனார் இங்கொழுது பாதுகையே பரிவாக சொல்லி தயாக சொல்லுகிறார். பரமணவன் கருணையதே பாதுகையே எனலாம். எனவே அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய சூரியனாக விளங்குகிறது, ஞான சூரியனாக ஞான பாஸ்கரனாக விளங்குகிறது என்று சொல்லுகிறார். 485வது மீண்டும் கொழு கொம்பாக அனுபவிக்கிறார். அரங்கணவன் அடிமலரின் அணைப்பான அடித்தலமே, அரங்கணவன் அடிமலரின் அணைப்பான அடித்தலமே, அணிமணிகள் ஒளித்திரளே அருக்கணிகள் சமையுடைய அருமறைகள் கொடிகளன்றோ, அச்செடிகள் வளர்த்திடவே அழிவற்ற கொழு கும்பாய் விளங்குகிறீர் அன்னைவன் அடிமலரின் அணைப்பான அடித்தலமே. அரங்கன், அந்த அரங்கனுடைய அடிமலர், அந்த மலை அடிமலரை அணைக்கக்கூடிய அடித்தளம், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அணிமணிகள், அது எப்படி இருக்கிறதா? அருட்கணிகள் சமையுடைய அருமறைகள் கொடிகள் என்றோ. 485 வேத கொடிக்கு கொழு கொம்பாக இருக்கிறது பாதுகை என்று பேசுகிறார். வேதங்கள் எல்லாம் ஆபரணங்களாக இருக்கிறது என்று ஏற்கனவே பார்த்தோம். அந்த பாதுகா ஒளிகள், அந்த ஒளி கற்றைகள் வேதங்களாக விளங்குகின்றன, ஆபரணங்களாக அணிகலன்களாக விளங்குகின்றன. அது நிரந்தரமான ஒளியாக அழிவற்றதாக சாஸ்வதமாக விளங்குகிறது. எனவே அந்த வேத கொடிகளுக்கு இந்த பாதுகையானது கொழு கொம்பு. அந்த பாதுகையிலிருந்து வெளிவரும் அந்த கற்றைகள், ஒளி கற்றைகள் கொழு கொம்பாக விளங்குகின்றன என்று பேசுகிறார். 485 அரங்கணவன் அடிமலரின் நினைப்பான அடித்தலமே, அடிமணிகள் ஒளித்திரலே அடிக்கடிகள் தமையுடைய அருமறைகள் கொடிகள் என்றோ, அச்சடிகள் வளர்த்திடவே அழிவற்ற கொழு கொம்பால் விளங்குகிறீர் அன்னை. 486 உருக்கமாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். 486 ரெண்ட விமானம் அந்த ரெண்ட விமானத்திலே எம்பெருமான் ஆனந்த சயனமாக ஆனந்த ரங்கன் அந்த பிரணவாகார விமானத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். பாதுகை ஒளியை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பாதுகையான திருவடிக்கு அருகிலே இருக்கிறது. அந்த ஒளிக்கட்டைகள் திருவடி மேலும் முழங்கால் மேலும் படுகிறது. அங்கே அதிகமான ஒளி தெரிகிறது. போக போக திருமேலே ஒளி குறைகிறது. அப்படியானால் அந்த ஒளிகள் கரங்கள் போலவும், அந்த ஒளிக்கட்டைகள் எம்பெருமானுக்கு சுஷ்ரூஷை செய்வது போலவும், அடிவருடு போலவும், அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டேன் என்றுகளோ கழிக்குனாளே என்று பேசுவார். திரைக்கையா அறிவருட பள்ளி கொள்ளும் என்று பேசுவார் குலசேகரன். இங்கே நம்முடைய நிகமாந்த மகாதேசிக சுவாமி புண்ணி மனப்படுக்கை உகந்திட்ட புண்ணியனை நன்னி உகந்தனையே நற்பா
பாதுகையேணி புண்ணிமலப்படுக்கை உகழ்ந்திட்ட புண்ணியனை நன்னி உகழ்ந்தனையே நற்பாதுகையேணி உந்தன் கதிரொளிகள் உத்தமனின் நடிவருடும் செந்தாமரை கரங்கள் என்றே உணர்கின்றேன் உந்தன் கதிரொளிகள் உத்தமனின் நடிவருடும் செந்தாமரை கரங்கள் என்றே உணர்கின்றே புண்ணி மணற்படுக்கை உகந்திட்ட புண்ணியனை நன்னி உகழ்ந்தனையே நற்பாதுவையேனி உந்தான் கதிரொளிகள் உத்தமனில் அடி வருடும் செந்தாமரை கரங்கள் என்றே உணர்கின்றே. எப்படிப்பட்ட அருமையான கற்பனையும் இங்கே ஆன்மீகம் தெய்வீகம் வேதாந்தம் எல்லாம் ஒளிர்கின்றன, ஒளிந்து கொண்டிருந்து ஒளிர்கின்றன, பாடலை படிக்கும் போது ஒளிர்கின்றன, படிக்காத போது ஒளிகின்றன. 487 பேசுகிறார் சுவாமி, நிகரற்ற நிலையவனை உணர்ந்திட துடிப்பவக்கு கிடைத்திட்ட விளக்கதில் பக்தியே நெய்யாகும். நிகரற்ற நிதியவனை உணர்ந்திட துடிப்பவர்க்கு கிடைத்திட்ட விளக்கதனில் பக்தியே நெய்யாகும். பாக்கியமே திரியாகும் பாதுகையே உன் ஒளிகள் ஊக்குவிக்கும் தூண்டுகோளாய் ஒளியை மிகுவிக்கும் உண்டு ஊக்குவிக்கும் தூண்டுகோளாய் ஒளியை மிகுவிக்கும் அன்பே தகிழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியாய் நன்புருகினான சுடர் விளக்கேற்றி. என்னாயிற்றே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கண்ணனி நிறவும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிதங்கம் கை கண்டேன். தூண்டுகோள் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். நெம்புகோள் தத்துவம், ஒரு சிறிய கல்லை வைத்து கடப்பாறை அழித்தினால் பெரிய மலையே புரட்டி விடலாம். நிகரற்ற நிதி அவனை உணர்ந்திட துடிப்பவர்க்கு கிடைத்திட்ட விளக்கதனில் பக்தியே நெய்யாகும். பக்தி என்பது நெய்யாக இருக்கிறது. பாக்கியமே திரியாகும் பாதுகையே உன் ஒளிகள் ஊக்குவிக்கும் தொண்டுகோளாய் ஒளியை மிகுவிக்கும் திரியாக ஞான சுவராக ஊக்குவிப்பதாக குச்சியாக தூண்டுகோளாக இருக்கிறது என்று 487 பேசுகிறார். ஆனால் 488 இங்கே அதுவே மிகச்சிறந்த தீவட்டியாக இருக்கிறது என்கிறார். முதலிலே தூண்டுகோள் என்றார், இங்கே அது துளங்கும் கோளாக தீவட்டியாக இருக்கிறது என்று பேசுகிறார். 488 பாதுகையே நின்றல் பளபளக்கும் மணி ஒளியே பரமன் பரமனின் அருளதனால் பரமபதம் செல்பவர்க்கே ஒளிரும் தீவட்டி என ஒளிர்ந்தே இருள் நீக்கும் ஒரு துணையாகிடுமே ஒரு பதமே உயிர்த்திடுமே. பாதுகையே நின்றல் பல பழக்கும் மணி ஒளியே பரமன் அருளதனால் பரமனின் அருளதனால் பரமனின் அருளதனால் பரமபதம் செல்வது ஒளிரும் தீவட்டி என ஒளிந்தே இருள் நீக்கும். அந்த பளபளப்பான கதிராயிரம் இரவி கலந்தாற்போல் ஒளிரக்கூடிய அந்த ஒளியானது பரமபதம் செல்வதற்கு ஒளிரும் தீவட்டி என அர்ச்சனாதி மார்க்கம் ஏற்கனவே ஒளி மார்க்கம் தான், அது உருமாதி மார்க்கம் அல்ல. அதை மேலும் ஒளிரக்கூடிய பொன்மலர் நாற்றமுடைத்து என்பது போல ஒளிரும் தீவட்டி என ஒளிந்தே எழுள் நீக்கும் ஒரு துணையாகிடுமே ஒரு பதமே உயிர்த்திடுமே. எனவே அற்புதமாக இங்கே அதுவே வழிகாட்டியாக தீவட்டியாக விளங்குகிறது என்று பேசுகிறார். யோகாபியாசம் நிறைவேற வேண்டுமானால் இருட்டு அழிய வேண்டும்,
எனவே இருட்டை போக்கி அஞ்ஞானத்தை நீக்கி மயர் வறுத்து மதிநலம் அருளக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பாதுகை ஒளி என்கிறார். 489 பரமனின் பாதுகையே பணிந்திடும் தேவர்களின் பணிகளில் தரங்காட்டும் மணிமுடியதற்கேற்ப அணிமொழி ஒளியதனால் அவர்களின் முடிதன்னில் பரிவட்டம் சுட்டுகிறாய் என்றே எண்ணுகிறே. பரமனின் பாதுகையே பணிந்திடும் தேவர்களின் பணிகளில் தரங்காட்டும் மணிமுடியதற்கேற்ப அணிமணி ஒளியதனால் அவர்களில் முடிதன்னில் பரிவட்டம் சுட்டுகிறாய் என்றே எண்ணுகிறே. ஏற்கனவே பரிவட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார். இங்கே தேவர்கள் வணங்குகிறார்கள். அவளுக்கு தரத்துக்கேற்ப அந்த பாதுகாதேவினுடைய ஒளி கற்றைகளானது அவருடைய முடியிலே பட்டு அது பரிவட்டம் சூட்டுவது போல பரிசாக அளிப்பது போல நாடுபோடும் பரிசு என்று சொல்வது போல அங்கே பரிவட்டமாக விளங்குகிறது என்கிறார். 489 490 சிந்தாமணி என்று சிந்தையிலே நினைக்கக்கூடிய அத்தனையும் சிந்தாமல் சிதறாமல் திரைக்க வைக்கக்கூடிய பெரிய ஒரு அருளை செய்கிறது பாதுகை. பற்பல ஒளி வெள்ளம் பழித்துடும் பாதுகையே அற்புத மணி ஒளியே அரிய சிந்தாமணியே என்னிடும் போதினிலே ஏற்றமெல்லாம் மலிக்கும் வண்ணம் உன் ஒளி வண்ணம் வாழ்க சிந்தாமணியே. பற்பல ஒளி வெள்ளம் பழித்துடும் பாதுகையே. பின்னாலே பார்க்க போகிறோம் எத்தனை வண்ணங்கள் இங்கே சொல்லுகிறார். அற்புதமணி ஒளியே அரிய சிந்தாமணியே. சிந்தாமணி கல்லை போல இருக்கக்கூடிய கேட்டைகளெல்லாம் கொடுக்கக்கூடியத மிகச்சிறந்த மணியாக விளங்குகிறாயே. என்னிடும் போதினே ஏற்றமெல்லாம் அளிக்கும் வண்ணம் உன் ஒளி வண்ணம் வாழ்க சிந்தாமணியே. பற்பல ஒளி வெள்ளம் படைச்சிடும் பாதுகையே அற்புத மணி ஒளியே அரிய சிந்தாமணியே. என்னிடும் போதினிலே ஏற்றமெல்லாம் அளிக்கும் வண்ணம் ஒவ்வொரு வண்ணம் வாழ்க சிந்தாமணியே. வாழ்க சிந்தாமணியே. இந்த மணி ஒளி படலத்திலே தத்துவ சாமானிய பத்தியிலே நம்முடைய சுவாமி கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு சாதம் ஊட்டுவது போல அந்த அடிமலரின் மயிர் கூச்சி என்றும் பிரம்பு என்றும் துணையாக செல்லக்கூடிய உரு துணை உசா துணை என்றும் அதுவே பரமனின் கருணை என்றும் அந்த பாதுகையே கொழு கொம்பு என்றும் செந்தாமரை கரங்கள் என்றும் தூண்டுகோல் என்றும் தீவட்டி என்றும் பரிவட்டம் என்றும் சிந்தாமணி என்றும் பேசி நமக்கு சிந்தைக்கு விருந்தளிக்கிறார் தூப்பு குலமணி. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம் சிறந்திரம் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமதி கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.